ஆர்ப்பாட்டம் 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 தூய்மை பணியாளர்களே தூய்மை பணியாளர்களே தூய்மை காவலர்களே தூய்மை காவலர்களே ஆர்ப்பாட்டம் 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 தமிழக அரசு 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 நிரந்தர படுத்து நிரந்தர படுத்து இருபதாயிரம் வழங்கிவிடு தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய சகோதரர் தம்பிதான் ஆனால் இருந்தாலும் என்ன அவர் இல்லைனால் நம்ம வழிவகுக்கிறதுக்கு வேற ஆட்களே நமக்கு இல்லை. எந்த அரசும் நமக்கு வழிதுறை பண்ணவும் செய்யாது. ஆனால் நாங்கள் நம்மளும் எல்லோரும் எவ்வளவு அதாவது எத்தனையோ 24 மாவட்டம் ஒருங்கிணைத்து 24 மாவட்டத்தை ஒருங்கிணைத்து அனைத்து பேரும் அதாவது அக்கா தங்கை தங்கைமார்கள் அண்ணன்மார்கள் எனக்கு தம்பிமார்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைவர்களுக்கும் 24 மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் நான் பேர் சொல்வதற்கு நேரமாகும். அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். தூய்மை காவலருடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக அதாவது சுமார் 30,000 சிறப்பு காலமுறை ஊதியம் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். 66,065 தூய்மை காவலர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். தூய்மை காவலர்களுடைய ஊதியத்தை நேரடியாக ஊராட்சிகள் மூலம் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு அறிவித்த தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலமாக வழங்கக்கூடிய 11 லட்சம் மதிப்பீட்டிலான இலவச வீட்டை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தூய்மை காவலர்களை தூய்மை பணியாளர்களுக்கான அரசினுடைய அனைத்து இலவச திட்டங்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த சுகாதார பணியை அங்கே இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான மாத ஊதியம் என்பது வெறும் 1,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. 1,000, 1,500, 2,000 ஆரம்ப பள்ளிகளில் பணி செய்தவர்களுக்கு 1,000 ரூபாய் உயர்நிலை பள்ளிகளில் பணிக்கிறவர்களுக்கு 1,500 மேல்நிலை பள்ளியில் செய்கிறவங்களுக்கு 2,000 இது எப்படி பொருந்தும்? ஆகவே இந்த ஊதியத்தை உடனடியாக ஆரம்ப பள்ளிகள் அதாவது உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.